ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 ஏ பாயிண்ட் இன் த பிளேன் மூவ்ஸ் ஷோ தட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் த்ரைஸ் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒய் ஆக்சஸ் தென் ஃபைண்ட் த லோக்கஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ் எடுத்துக்குவோம், ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்குவோம், பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா மூவிங் ஆகிட்டே இருக்கான். ஸோ இது வந்து ஆரிஜின், அதனால் எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து ஆரிஜின். இப்போது இந்த ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் பி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் த்ரைஸ் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒய் ஆக்சஸ். அதாவது இங்கே இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டு ஒய் ஆக்சஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு, இந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ. இந்த டிஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா த்ரைஸ், த்ரைஸ் மீன்ஸ் வாட், 3 times அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கிவன் தட் distance from the origin, அப்போ OP, அதுதான் OP, distance from the origin, which is equal to thrice, thrice means what? 3 times, distance from the y-axis, அப்போ இந்த point P in the point A, ஸோ அப்போ PA. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? டிஸ்டன்ஸ். இப்போ நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஓபி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர், அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு 9. ஸோ 9 × PA². ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ரூட் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பிஏ பாருங்க, இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் x1, y1னா இந்த டிஸ்டன்ஸ் x1, இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு y1. இப்போ இது டிஸ்டன்ஸ் x1னா இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னதான் x1 தான். இப்போ ஓபி அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன எழுதுனா இந்த ஆரிஜின் வந்து 0, 0. ஸோ x1 - 0 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் y1 - 0 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9 × PA. வாட் இஸ் பிஏ டிஸ்டன்ஸு? x1 சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் x1 ஸ்கொயர். ஸோ இங்கே x1 - 0 - x1, ஸோ x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9 x1 ஸ்கொயர். ஸோ சேஞ்ச் இட் தட் ஒன், 8 x1 ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. தேர் ஃபார் த லோக்கஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லும்போது தேர் ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் பி ஆஃப் x1, y1 இஸ் 8 x2, x1 replaced by x, y1 replaced by y. ஸோ 8 x2 மைனஸ் y2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. So now before that we want to introduce what is P and what is A. If you want to willing to introduce, let me like this, x1, y1. Let P of x1, y1 be the moving points. Let A be the point which is perpendicular distance from P. Let A be the point from P to the y-axis. That's all. So, the first summary is over. Okay, thank you.